السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. ربي زدني علما، ربي زدني علما، ربي زدني علما. IPK இஸ்லாமிய பெண்கள் கூட்டம் வாயிலாக நாம் நிறைய ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் சஹாபாக்கள் வரலாறுகள் போன்றவற்றை நாம் தெரிந்து கொண்டு வந்துள்ளோம். இது மட்டுமில்லாமல் இன்னும் நிறைய நிறைய தகவல்களையும் நாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதனை தெரிந்து கொள்வது மட்டுமில்லாமல் அதனை பின்தொடர்ந்து இவ்வுலகில் நடைமுறைப்படுத்தியும் வருகிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் பொறிவானாக. ஆமீன். இவற்றை நமக்கு தெரியப்படுத்தும் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இம்மையிலும் மறுமையிலும் அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்று கூறியவளாக என் உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு தொழுகை. தொழுகை ரொம்ப கஷ்டமான ஒன்று நினைக்கிறது தான் தொழுகை. ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஐந்து பெரும் கடமைகளில் முக்கியமானது ஒன்று தொழுகை. ஆனால் அதுதான் இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முக்மீன்களுக்கு அது சர்வசாதாரணம், ஈஸி, அல்லாஹுடைய நன்மையை அடைகிறது. அதனால் அது எப்போ நம்ம தொழுவோம் தொழுவோம் நிற்பாங்க. ஆனால் நிராகரிப்பவர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ தொழுவுன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு தொழுதுகிறேன், இல்லை நாளன்னைக்கு தொழுதுகிறேன், நுகர் தொழுவு, இல்லை அசர் தொழுகிறேன், அசர் தொழுவியா, இல்லை மஹரிப் தொழுகிறேன், மஹரிப் தொழுவியா, இல்லைம்மா ஐஷா தொழுதுகிறோம்மா அப்படிம்மா, அத்தோடு அப்படியே தூங்கிடுவாங்க. திருப்பி இப்போ ஏதாவது ஒரு படம் போடுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச படம் போடுறாங்க, 7 மணிக்கு போடுறாங்கன்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, அம்மா அம்மா என்னை வந்து காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களும் ஆஹா நம்ம பிள்ளை தொழுவு போகுது அதனால தான் எழுப்பி விட சொல்லுதுன்னு சொல்லிட்டு எழுப்பி விடுவாங்க. பார்த்தா 5 மணிக்கே எழுந்திரிச்சு உட்காந்து அந்த டிவியை போட்டு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு என்ன இன்னும் போடல இன்னும் போடல, சரி அது வரைக்கும் படம் போகிற வரைக்கும் நம்ம பாட்டை பார்ப்போமே அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அந்த தொழுகையை அதே 5 மணிக்கு தான் என்ன ஃபஜ்ர் தொழுகை, அந்த ஃபஜ்ர் தொழுவோம் அப்படின்ட்டு ஒருத்தவங்களுக்கும் எந்த எண்ணமும் வர்றது கிடையாது. அல்லாஹ் வச்சு காப்பாற்றணும், நல்லா பாதுகாப்பான நகை நவுதுவில்லா ஹின்ஹா. நான் ஆனால் சொல்லுவாங்க, கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, தொழுவுங்க தொழுவுங்க தொழுவுங்க, அல்லாவுடைய நாட்டத்தை போங்க, அல்லாவுடைய ஈமானை பிடிங்க, போய் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு இடத்த கைப்பற்றிக்கோங்க, தொழுவுங்க தொழுவுங்க ஓதுங்க. ஆஹா அவங்க சொல்லும்போது ஆ இன்ஷால்லா இன்ஷால்லா இன்ஷால்லாங்க வீடு, அதுக்கப்புறம் நீ சொல்கிறதெல்லாம் சொல்லு, நான் பாட்டுக்கு என் வேலையே பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. தொழுதியா, இல்லை நாளைக்கு தொழுகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு, அத்தனை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தொழுவுங்கன்னு சொன்னால் கூட அவங்க தொழுகிறது கிடையாது. அது போல் ஜும்மா தொழுகை. ஜும்மா தொழுகைக்கு முதல் வரிசையில் உள்ளவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், நிறைய நிறைய நன்மையை கொடுத்துருக்கான். ஜும்மா தொழுகைக்கு போன்னு சொன்னால் 12 காலையில் சீக்கிரம் எழுப்பி விடுவாங்க அம்மா. எழுப்பி விட்டாக்கா வெள்ளிக்கிழமைனா இன்றைக்காவது சீக்கிரம் எழுந்திரிக்கிட்டுமேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் எழுப்பி விடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்ச்சர்லேருந்து சைத்தான் பிடிச்ச மொபைல் ஹராம், இந்த மொபைலை கையில் எடுத்துகிட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அதுலேயே டைம்னா 11 ஆகிடும். அதுக்கப்புறம் சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு போவாங்கன்னு பார்க்குறீங்களா, நேராக இங்கேருந்து போய் கிரவுண்டுக்கு போக வேண்டியது. எங்கேயாவது போயின்னு கதை பேசி அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தொழுவைக்கு போக வேண்டியது. கடைசி நேரத்தில் போய் நின்றுட்டு தொழுதுட்டு கடமைக்குன்னு தொழுதுட்டு வர வேண்டியது. அதுவும் எதுக்காக, அல்லாவுக்காக தொழுவல்ல, அவங்க சுற்றி நிற்கிறவங்களுக்காக, ஊருக்காக தொழுதுட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. இதுதான் இப்போ உள்ள காலகட்டம். அப்போ உள்ள காலகட்டத்துலலாம் யாராவது ஒருத்தவங்க தொழுவாமல் இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்கள போய் என்ன நீ தொழுவாமல் இருக்கியா, ஆச்சரியம் தான் போ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீ தொழுவாமல் இருந்ததே இல்லையே அப்படின்ட்டு கேட்பாங்க. ஏன்னா அப்போ உள்ளவங்க கடமையான அந்த ஐவேளை தொழுக்க மட்டும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள தொழிலை லுக சாரி ஒழு செஞ்சுட்டு தொழுவோமே அந்த தொழுகை, ஒழு நஃபில், அப்புறம் ஃபர்லு, அது இதுன்னு அவங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க. அல்லாஹுடைய ஈமான கடை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உள்ள காலத்தில் யாராவது தொழுதாங்கன்னு வைங்கினேன், அடடே ஆச்சரியமாக இருக்கு, நீயா தொழுகிற
அப்படின்னு கேட்குறாங்க. எப்படிப்பட்ட உலகமாக மாறிடுச்சு பார்த்தீங்களா, அல்லாஹ் வச்சு காப்பாற்றணும். இந்த மாதிரி ஒரு உலகம்னா இப்போ உள்ள நடைமுறையில் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் உதவில்லாஹி மின்கா, இதெல்லாம் நமக்கு கேள்விப்படும் போதே அல்லாஹ் அப்படின்ட்டு தோணுது. இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளை மிக முக்கியமான கடமை அப்படின்னாக்கா, மிக முக்கியமான ஒரு கடமை அப்படின்னா அது தொழுகை தான். தொழுகைங்கிறது வந்து என்ன அப்படின்னா, முஃமீன்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கட்டாய கடமையாகும். இதை பற்றி திருமறையான திருக்குறானில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா, இன்ன ஸலாத்துக்கான முஃமீனின் கிதாபம் அவுகூத், குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது முஃமீன்களுக்கு விதியாக பெற்றுள்ளது அப்படின்ட்டு அல்லாஹ் திருக்குறானில் சொல்லியிருக்கான். எதுலன்னா 4வது அத்தியாயம் 103வது வசனத்தில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முஃமீன்களுக்கு அடையாளமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகை. தொழுகை தான் ஒரு முஸ்லீமுக்கு ஒருத்தன் வந்து முஸ்லீம்ங்கிறதுக்கே வந்து அடையாளம் என்னென்னா தொழுகை தான். இதை பற்றி ஹதீஸ்கல்லையும் சொல்லியிருக்காங்க. உரைதார் அலியல்லாக வந்து அவங்க வந்து குறிப்பிடுறாங்க என்னென்னா, அவர்களுக்கும்னா யார், இறை மறுப்பவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒப்பந்தம் தொழுகையே. தொழுகை தான் ஒப்பந்தமாகும். அதை விட்டவங்க எப்படி ஆயிடுவாங்க, அல்லாஹ் வச்சு காப்பாற்றணும், காஃபிராகி விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாவது பில்லாஹி மின்கா, தொழுகையை விட்டவங்க எப்படிப்பட்டவங்க ஆயிட்டாங்கன்னா காஃபிர் ஆயிட்டாங்களா. இதை வந்து எதில் சொல்லியிருக்காங்க, இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்குன்னா, நசையில் 459வதாகவும் திருமதியில் 2545வது ஹதீஸாகவும், இப்னு மஜால 1069வது ஹதீஸாகவும், அஹ்மதில் 21859வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க இன்னொரு ஹதீஸில், முஸ்லிமான அடியானுக்கும் இணை மறுப்புக்கும், அதாவது இணை வைக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் முஸ்லிமான அடியாளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகையை விடுவதாகும். இதுக்குள்ள வேறுபாடு என்னவா, தொழுகையை விடுறது தான் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. எதுலனா முஸ்லீமில் 116வது ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நமக்கு எதுக்காக தொழுகையை கடமையாக்கியிருக்கான், நம்ம மனித சமுதாயம் சிரமப்படுறதுக்கா, இல்லை. அல்லாஹ் எதுக்கு நமக்கு தொழுகையை கடமையாக்கியிருக்கான்னா, தன்னுடைய அடியார்களுக்கு தனது அளவற்ற அருளை வாரி வழங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ், கேட்கும்போது எப்படி இருக்குது நமக்கு. ஆனால் நம்ம எல்லாரும் இந்த ஒவ்வொரு வாய்ப்பை, நல்ல வாய்ப்பை நிறைய மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லா இனிமேலாவது நம்ம நல்லபடியாக தொழுவோம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை முன்னிட்டு ஒவ்வொரு அடியானும் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இறைவன் வணங்குகிற நன்மையை யோசித்து பார்த்தோன்னு வைங்கினேன், அல்லாஹுவோட அளவற்ற அருளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பாக்கியம் யாருக்கு தான் கிடைக்குமா, சும்மா இருக்கிறவங்களுக்கா, இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். யாருக்கு கிடைக்கும்னா, தொழுகையாளிக்கு மட்டும்தான் கிடைக்கும். தொழுகையை முறையில் கடைபிடிக்காதவனுக்கு என்ன பண்ணாதான், கிடைக்கவே கிடைக்காதான். இந்த அருள் யாருக்குன்னா, தொழுகையை முறைப்படி கடைபிடிச்சு தொழுகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அருள் கிடைக்குமா. தொழுகைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனையோ காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னென்ன செய்கிறோம், பல் துளக்குவோம், அப்புறம் ஒழு செய்வோம், பள்ளியை நோக்கி நடப்போம், அப்புறம் என்ன பாங்கு சொன்னால் பதில் சொல்கிறோம், தொழுகைக்காக காத்திருக்கிறோம், வரிசையில் நிற்கிறோம், சுஜூது செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது போல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் என்ன சிறப்பு இருக்குது, பாக்கியம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறத ஒருவன் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், தொழுகைங்கிற வணக்கத்தை வாரி வழங்காத, தொழுகை என்ற வணக்கம் வாரி வழங்காத ஒரு வற்றாத ஜீவநதி அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தொழுகைக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ் தாலாவும் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வாக்களிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம செய்கிறோம்ல இந்த ஒவ்வொரு காரியம்
பல் துளக்கிறது, ஒழு செய்கிறது, குளிப்பு கடமையாக இருந்துச்சுன்னா குளிக்கிறது, இது எல்லாமே என்ன, தூய்மைக்கான காரியங்கள் தான், எல்லாமே தூய்மையான காரியங்கள் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளோட உடலை தூய்மையாக வச்சுது. சுபஹானல்லாஹ், இவ்வுலகத்தில் அறிய முடியாத பல நன்மைகளை நமக்கு கொடுக்குது. அல்லாஹ் அக்பர். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம தொழுகைக்காக ஒழு செய்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள பல நன்மைகளை நமக்கு கொடுக்குதான். அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒன்று, இறை நேசத்தை கொடுக்குது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், என்னத்தை கொடுக்குதுன்னா இறை நேசத்தை கொடுக்குதான். அல்லாஹ் எப்படிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அல் பஹ்ரால இரண்டாவது அத்தியாயத்தில் 222 அல்லாஹ் சொல்லியிருக்கான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபின யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், பாவங்களை விட்டு மீள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், இன்னும் தூய்மையாக இருப்போரையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஈமானில் பாதி தூய்மை எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினதாக அபு மாலிக் அல் அஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தூய்மை இறை நம்பிக்கையின் பாதி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. எதுலன்னா முஸ்லீமில் 381 ஹதீஸாக சொல்லியிருக்காங்க. அதுபோல் மன தூய்மை இல்லாதவங்க எந்த நல்லமல் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் என்னப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இதன் காரணமாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, தூய்மையே ஈமானில் ஒரு பாதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தொழுகை என்ற வணக்கத்தை முறையாக நிறைவேற்றுபவர்கள்தான் ஈமானின் முழுமைத்தன்மையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, நம்ம பல் விளக்குறோமே, நம்ம பல் துளக்கிறதுனால என்ன சிறப்பு, நம்ம எதுக்கு உதவி செய்யும்போது பல் விளக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்களா, எதுக்கு நம்ம பல்லெல்லாம் பிரைட்டாக வெளிச்சமாக வர்றதுக்கா, இல்லை அதுக்கு இல்லை. ஒழு செய்கிறப்போ பல் விளக்குறதுனால என்ன நன்மை, என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் துளக்குவதனால ஒழு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல் துளக்குறதுனால அது பல் துளக்குனா அது என்னவா, அது சுன்னத்தாகும். பல் துளக்கிறது ஒரு சுன்னத்தாகும். பல நோய்களுக்கு மூலமாக இருப்பது எது, நம்ம வாய் தான். நோய்க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இந்த வாய் தான் ஃபஸ்ட்டு ஆபத்தாக இருக்குது. பல நோய்களுக்கு மூலமாக இருப்பது என்ன, வாய், நம்மளுடைய வாய் தான். அதிகமாக பல் துளக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, ஆரோக்கியமும் கிடைக்குது. அதே நேரத்தில் ஒரு தொழுகையாளிகளுக்கு இந்த காரியம் இறைவனோட திருப்தியையும் கொடுக்குதுன்னா தொழுகை எப்படிப்பட்ட பாக்கியம். நம்ம யோசிச்சு பார்க்க வேணாமா சகோதரிகளே, தொழுகையில் நமக்கு தொழுகை மட்டும்தான் கிடைக்குதா, அதனால நம்ம ஒழு செய்கிறோம். ஒழு செய்கிறதுனால ஃபஸ்ட்டு பல் துளக்கிறோம். பல் துளக்கிறதுனால நமக்கு என்ன என்ன நன்மை கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், பார்த்தீங்களா. அதே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, பல் துளக்கிறது வாய் நறுமணத்தையும் இறைவனோட திருப்தியையும் பெற்று தருது அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினதா சொல்கிறாங்க. எதுலன்னா நஸையில 5வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, தொழுகையை நிலைநாட்டுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் நல்லறங்களின் மிகவும் சிறந்தது தொழுகை தான். மீன்களை தவிர வேறு யாரும் பேணுதலாக இருக்க மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்லியிருக்காங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நல்லறங்களில் மிகவும் சிறந்தது என்னவா, தொழுகை தான். அல்ஹம்துலில்லாஹ், பார்த்தீங்களா. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா அஹமதில் 22467 ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க, ஒரு முஸ்லீமான அல்லது ஒரு மொமீனான இறை நம்பிக்கை கொண்ட அடியார் உழு செய்யும்போது, பார்த்தீங்களா, உழு செய்யும்போது ஃபஸ்ட்டு பல் துளக்கிறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தோம், அடுத்து உழு செய்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்கிது அப்படின்ட்டு பார்ப்போமா. உழு செய்கிறதுனால ஃபஸ்ட்டு முகத்தை கழுவினால், உழு செய்யும்போது முகத்தை கழுவினால் கண்களால் பார்த்து செய்த பாவங்கள் அனைத்தும் முகத்தை கழுவிய நீருடன் அல்லது நீரின் கடைசி துளியுடன் முகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது.
சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். பார்த்தீங்களா, நம்ம கண்ணால் பார்த்த அனைத்து தீமைகளும், எதனால் போகுது, அனைத்து பாவங்களும் நம்ம மூஞ்சி கழுவுற அந்த தண்ணியில் போகுதான். அதே போல் கைகளை கழுவும்போது கைகளால் பற்றி செய்திருந்த பாவங்கள் அனைத்தும் கைகளை கழுவிய நீருடன் அல்லது நீரின் கடைசி துளியுடன் கைகளிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அதுபோல் கால்களை கழுவும்போது கால்களால் நடந்து செய்த பாவங்கள் இறுதியில் அவர் பாவத்திலிருந்து அவர் கால்களை கழுவிய நீருடன் அல்லது நீரின் கடைசி துளியிலிருந்து அவர்கள் கால்களிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். பாருங்கள், நம்ம ஒன்று ஒன்றத்தையும் கழுவுறதுனால நம்ம பாவங்களாம் எப்படியெல்லாம் வெளியாகுதுன்னு பார்த்தீங்களா. இறுதியில் அவங்க எப்படி ஆகிடுறாங்களா, பாவத்திலிருந்து தூய்மையாக்கப்பட்டவராக ஆகிடுறாங்க. மாஷால்லா, நம்ம ஒழு செய்கிறதுனாலே நம்மளோட முழு பாவங்களும் கழிஞ்சு தூய்மையடைந்தவரை நம்ம ஆயிடுறோம். அந்த ஒழு செஞ்ச இடத்துலேருந்து நம்ம வெளியாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் ஹதீஸில் 412 ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. அதுபோல் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, முழுமையாக ஒழு செய்பவர்களுடைய சிறு பாவங்கள் உடலிலிருந்து அல்லது நக கண்களுக்கு கீழிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. மாஷால்லா, பாருங்கள், நம்ம முழுமையாக ஒழு செஞ்சோம்னா நம்மளுடைய பாவங்களை நம்மளுடைய உடலிலிருந்தோ அல்லது நக கண்ணு அந்த கண்ணுக்கு கீழே இருந்தோ வெளியேறுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. முஸ்லீமில் 413 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு பாத்திரத்தை தண்ணீர் கொண்டு வர சொல்லி ஒழு செஞ்சேன். முதல்ல என்னோட ரெண்டு முன் கையையும் 3 முறை தண்ணீர் ஊற்றி கழுவுனேன். தன்னுடைய வழக்கரத்தை பாத்திரத்துக்குள்ளே வச்சு தண்ணீர் அள்ளி வாய் கொப்பளித்தேன். மூக்கிற்கும் நீர் செலுத்தினேன். அப்புறம் முகத்தை 3 முறை கழுவுனேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தலையை ஈரக்கையால் தடவி மஸ்க் செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு கால்களையும் கணக்கால் வர கழுவுனாங்க. யார் என்ன போல் இப்படி ஒழு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வேறு எண்ணம் போல் இப்படி ஒழு செஞ்சு வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் தராமல் ரெண்டு ரக்காய் தொழுகிறாங்களோ அவங்களோட முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்களாம். எதுனா இது இடம்பெற்றிருக்கு புகாரியில் 159 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு. அதுபோல் நாயிம் பின் அப்துல்லா அவங்க அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒழு செய்கிறத நான் பார்த்தேன். அப்போது அவங்க தன்னுடைய மூஞ்சையையும் கையையும் கழுவிக்கொண்டு தோள்பட்டை வரைக்கும் கொண்டு போனாங்க. அப்புறம் தன்னுடைய காலை கணுக்கால் வரை கொண்டு போனாங்க, கணுக்கால் வரை கழுவுனாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் என் சமுதாயத்தார் ஒழு செய்ததன் அடையாளமாக உறுப்புகள் பிரகாசிப்பவர்களாக வருவார்கள் அப்படின்ட்டு யார் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹ். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், மறுமை நாளில் ஒழு செஞ்சவங்க எப்படி வருவாங்கன்னா, உறுப்புகள் பிரகாசிப்பவங்களாக வருவாங்களாம். பார்த்தீங்களா, தம்முடைய பிரதான உறுப்புகளை நீட்டி கழுவி தமது ஒளியை நீட்டிக்கொள்ள முடியுமோ அவர் அதை செய்யட்டும் அப்படின்ட்டு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 415 ஹதீஸாகவும் புகாரில் 136 ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கு. மாஷால்லா, தொழுகையாளிகளுக்கு கிடைக்கும் மிக பெரும் பாக்கியங்கள் ஒன்று என்ன, மறுமையில் கௌசர் தடாகத்தில் நீர் அருந்துற பாக்கியம். மாஷால்லா சுபஹானல்லாஹ், யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள். இது யாருக்கு கிடைக்குன்னா, தொழுகையை நிலைநாட்டுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா. தொழுகையாளிகளை தவிர வேறு யாரும் இதை அடையவே முடியாதான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மறுமையில் எனக்கு வழங்கப்படவிருக்கும் அல்கௌசர் எனும் நீர் தடாகத்தோட இரண்டு கரைகளுக்கிடையே என தூரம் எப்படி இருக்குமா, தென் அரபாகலிலிருந்த அதன் நகரத்திலிருந்து வட அரபாகத்தில் உள்ள
ஐலா நரகத்தை நகரத்தை விட அதிக தொலைவு உள்ளதா இருக்குமா. அந்த தண்ணி மாஷாலா எப்படி இருக்குமா, பனிக்கட்டியை விட மிகவும் வெண்மையானதா இருக்குமா. அப்புறம் பால் கலந்த தேனை விட மதுரமானதா இருக்குமா. அதோட பாத்திரங்கள்னா எப்படி இருக்குமா, விண்மீன்களின் எண்ணிக்கையை விட அதிகமானவையா இருக்குமா. திங்களா மாஷா அல்லா சுபஹானல்லாஹ் எப்படி இருக்குதுன்ட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஒருவர் தமது நீர் தொட்டியை விட்டும் பிற மக்களின் ஒட்டகங்களை தடுப்பதை போன்று நான் அந்த தடாகத்தை விட்டு மக்கள் சிலரை தடுப்பேன் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மக்கள் கேட்குறாங்க, அல்லாஹுவின் தூதரே, அன்றைய தினத்தில் உங்கள் சமூகத்தராகிய எங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ஆம், வேறு எந்த சமுதாயத்திலும் இல்லாத ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள் அது என்ன அடையாளம்னு பாருங்கள். உழு செய்ததன் அடையாளமாக பிரதமான உறுப்புகள் பிரகாசமானவர்களாக நீங்கள் என்னிடம் வருவீர்கள். மாஷாலா, உழு செய்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க, பிரகாசமானவங்களா, அவங்க உறுப்பு பிரகாசமானதாக அவங்கக்கிட்ட வருவாங்கன்னா அப்போ வந்து இவங்க தான் என்னுடைய சமூகத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டுபிடிச்சு அந்த நீர் தராகத்தில் நீர் அருந்துற பாக்கியத்தை நமக்கு தருவாங்களா. மாஷாலா, இது முஸ்லீமில் 416 ஹதீஸில் இடம்பெற்றிருக்குது. இன்னொரு ஹதீஸில் இது போன்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நம்ம தொழுகைக்காக செய்கிற உழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நண்பர் என்ற அந்தஸ்தை தருவதாக சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பார்த்தீங்களா சுபஹானல்லாஹ், நம்ம செய்கிற சாதாரண இந்த தண்ணீரால் செய்கிற உழு எந்த அந்தஸ்தை நமக்கு தருது, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டா, காலேஜ் ஃப்ரெண்டா, இல்லை பக்கத்துட்டுக்காரங்க ஃப்ரெண்டா, இல்லை அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நண்பர் என்ற அந்தஸ்தை தருதான். பார்த்தீங்களா சுபஹானல்லாஹ், நம்ம அவங்க நண்பர்னா அதோட கூலி எதுவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள், எதுவாக இருக்கும் அதோட கூலி, வேறு எதுவுமே கிடையாது, ஸ்வர்க்கம் மட்டுமே அதோடைய கூலியாக இருக்கும். சுபஹானல்லாஹ், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பொது மையவாடிக்கு போயிட்டு அங்கே சொன்னாங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிகும் லாஹிகூன், அடக்கஸ்தலங்களில் உள்ள இறை நம்பிக்கையாளிகளே, உங்கள் மீது இறை சாந்தி பொழியற்றும், இறைவன் நாடினால் நாங்களும் உங்களை வந்து சேர்பவர்களே என்று கூறிவிட்டு, நம் சகோதரர்களை இவ்வுலகிலேயே பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அதுக்கு மக்கள் கேட்குறாங்க, அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் உங்கள் சகோதரர்கள் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹுவின் தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய தோழர்கள் தான், சகோதரர்கள் இல்லை, நீங்கள் என்னுடைய தோழர்கள் தான். நான் கூறுவது இதுவரை பிறந்து வந்திராத நம் தோழர்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. மக்கள் கேட்குறாங்க, உங்கள் சமுதாயத்தார்களில் இதுவரை பிறந்து வராதவர்களை நீங்கள் எவ்வாறு அறிவீர்கள் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதர்கிட்ட முகமும் கை கால்களும் கொண்ட வெண்மையாக உள்ள ஒரு குதிரை இருக்குது, சரிங்களா. அந்த குதிரை கருப்பு குதிரைகளுக்கு இடையே நின்றால் அதை அந்த மனிதர் அறிந்து கொள்ள மாட்டார்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஆம், அறிந்து கொள்வார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதுபோலவே என்னுடைய சகோதரர்கள் உழுவினால் பிரதான உறுப்புகள் பிரகாசமாக்கி என் முன்னே வருவார்கள், அவர்களுக்கு முன்னால் நான் அந்த நீர் தடாகத்திற்கு போய் நின்று அவர்களுக்கு தண்ணீர் புகட்ட காத்திருப்பேன். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நமக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நீர் புகட்டுறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க.
மாஷா அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாக்கியம் இது பார்த்தீங்களா அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க. முஸ்லீமில் 419 ஹதீஸாக இதை சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் ஒரு முழுமையான முறையில் உலு செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தாலாவும் அவன் தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆவார்கள் என்றும் உறுதிமொழி கூறுகிறார்களோ, ஸ்வர்க்கத்தின் 8 வாசல்களும் அவருக்காக திறக்கப்பட்டிருக்கும், அவற்றில் தாம் நாடிய வாசலில் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று. அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு இது பார்த்தீங்களா நமக்கு. இது வந்து எதில் இருக்குனாக்கா முஸ்லீமில் 397 ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து தொழுறதுனாலையும் ஒழுவு செய்கிறதுனாலையும் எவ்வளோ இவ்வளோ நன்மை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ இவ்வளோ நன்மை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த எல்லா பாக்கியங்களும் யாருக்கு முக்கியமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, துளசி ஆலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் பாக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இது போன்று நம்ம நடந்து நம்ம இம்மையிலும் மறுமையிலும் நல்லபடியாக அல்லாஹ் நமக்கு அருள் புரிய கிருபி செய்வான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இதனை பின்தொடர்ந்து நாமும் தொழுது தடாகத்தில் கௌசரனும் தடாகத்தில் நீரருதும் பாக்கியத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பராகும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் என்று சொல்லியவாறு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.